வாட்ஸ்அப்பில் பாருல வெண்ணு வாட்ஸ்அப் ஆ தமிழகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று முடிவுக்கு வருகிறதோ அதற்கு அடுத்த நாளே ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்குகிறார். இல்லை இப்போ அவர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு எங்கள் கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் வேறு இருக்குன்னு சொல்லி. நான் வந்து எனக்கு தெரிந்த செய்தியை மட்டும்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்தவரையிலும் ஒன்றில் அவர் தெளிவாக இருக்கிறார். இந்த தமிழ்நாட்டின் அரசியலில் அவர் அடியெடுத்து வைப்பதற்கு மிக முக்கியமான காரணமே கடந்த 50 ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சமூகத்தின் சகல தளங்களும் பாழ்பட்டுவிட்டன. அதைத்தான் அவர் சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். எனவே சிஸ்டத்தை கெடுத்தவர்களோடு எந்த நிலையிலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்று சென்று நிற்க மாட்டார், இது உறுதி. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வரங்கிருக்கிற இந்த இதோட அவரோட அதிமுகவோட ஆட்சி முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் சொன்னதை தெளிவாக சொல்லியிருக்கேன். என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு வருகிறதோ அன்று அரசியல் தெளிவாகிறது, அதற்கு அடுத்த நாளே ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்குவார். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்குவது நிச்சயம். என்று சட்டமன்ற தேர்தல் வருகிறதோ அந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் அவர் மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு அவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி நாற்காலியில் அமருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடோ ரஜினிகாந்த் அவர்கள் எந்த நிலையிலும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பே கிஞ்சித்தும் கிடையாது. திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைத்துத்தான் ஒரு அரசியலை நடத்த வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ளேயே அடியெடுத்து வைக்க மாட்டார்.